எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ நம்ம நிறைய பேர் வாசி பண்ணுறோம், வாசி பண்ணாலும் உடம்புல சில பிரச்சனைகள்லாம் வருது. வாசி பயிற்சி, குண்டலி பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் சில உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சோம்னாக்கா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த உடற்பயிற்சிகளில் வந்து மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி ரெண்டும் முதல்ல சில தான் செஞ்சிடணும். அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வாசி குண்டலி பயிற்சி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சியில் வந்து ரெண்டு மூணு முக்கியமான மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகிக் ப்ரீத்திங் சொல்லுவாங்க. யோகிக் ப்ரீத்திங்னா ஒரு பிறந்த குழந்தை, சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா அது மூச்சு விடும்போது தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயிறு தான் வந்து வெளியே வந்து வந்து போகும். குழந்தை மூச்சு விடும்போது மூச்சை இழுத்தா வயிறு வந்து வெளியே போகும், மூச்சை விட்டால் வயிறு உள்ளே போயிடும். இது பேர் தான் யோகிக் ப்ரீத்திங். இந்த பயிற்சியை வந்து எப்படின்னாக்கா மூச்சை இழுக்கிறீங்க, இந்த வயிறு வந்து வெளியே வரும், மூச்சு வெளியே விடுறீங்க, வயிறு உள்ளே போயிடும். மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சை விடுறீங்க, இழுத்தா வயிறு வெளியே வரணும், விட்டா வயிறு உள்ளே போயிடும். இது பேர் யோகி ப்ரீத்திங். இந்த பயிற்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், பண்ணால் தான் அதோட பலன் என்னன்றது உங்களுக்கு புரியும். இந்த பயிற்சியில் கவனிச்சிங்கன்னா எனக்கு வந்து மார் விரியாது, வயிறு மட்டும்தான் வெளியே வந்து வந்து போகும். மூச்சு எடுக்கும்போது வயிறு வெளியே வரும், மூச்சை விட்டால் வயிறு உள்ளே போயிடும். இந்த பயிற்சி ஏன் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. பொதுவாக நம்ம நுரையீரல் வந்து நம்ம சாதாரண மூச்சில் வந்து கீழே இருக்க பாகம் வந்து விரியாது. இந்த நுரையீரல் ரெண்டாக நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பக்கம் இருக்கும், ஆனால் வலது பக்கம் மூணாக இருக்கும், மூணு மடிப்பாக இருக்கும். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து மூணு மடிப்பாக இருக்கும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடிப்பாக இருக்கும். இப்போ இது கீழே வரைக்கும் காற்று போனால் தான் அந்த நுரையில் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம சாதாரண மூச்சு விடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இந்த காற்று வந்து வந்து போயிடும், கீழே பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் வந்து அப்படி சுருங்கி இருக்கும். அதனால தான் நுரையீரலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம இந்த வயிறு மூச்சு பண்ணும்போது, அதாவது யோகிக் ப்ரீத்திங், சின்ன பிறந்த குழந்தை யோகி ப்ரீத்திங் தான் பண்ணோம். அப்படி பண்ணும்போது நுரையீரல் ஃபுல்லாக காற்று நிரம்பும். இப்போ இந்த ப்ரீத்திங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம தலையெல்லாம் ஆட்டும் போதும் மூச்சோடு சேர்த்து பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, கழுத்தை மேலே தூக்கும்போது காற்று உள்ளே இழுக்கணும். கழுத்தை மேலே தூக்கும்போது கழுத்தை விடும்போது இப்படி வரணும், சின்ல அதாவது கழுத்து சின் வந்து இங்கே படும்போது காற்றை வெளியே விட்டுணும். இப்போ காற்று இழுக்கிறோம், காற்றை விடுறோம், காற்று இழுக்கிறோம், காற்றை விடுறோம், காற்று இழுக்கிறோம், காற்றை விடுறோம். இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணணும். அடுத்தது வலது பக்கம் சுற்றி பின்னாடி போகிற வரைக்கும் காற்று இழுக்கணும், இங்கேருந்து வரும்போது காற்று விடணும். எப்படின்னா இது ஒரு பத்து வாட்டி, அடுத்து இடது பக்கம் இழுக்கணும், வலது பக்கம் விடணும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ்திரிகா. பஸ்திரிகான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. அது நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய பயிற்சி தான்
இந்த பஸ்திரிகா. பஸ்திரிகாவில் நிறைய விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் ஒரு விதம் சொல்கிறேன். அதாவது நம்ம கையை மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும். கையை மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும். கையை ஓப்பன் பண்ணிக்கணும். கையை மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும், கையை ஓப்பன் பண்ணணும். கீழே இறக்கும்போது மேலேருந்து ஏதாவது ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரி, மேலே ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டோம், இப்படி இழுக்கிறோம், கீழே இழுத்து கையை இப்படி கொண்டு வரோம், அப்போ மூச்சை விட்டுடணும். அதாவது கையை ஓப்பன் பண்ணி மேலே பிடிக்கி மேலே போயிடும் கை. மூச்சை விடும்போது அங்கே ஒரு பொருள் ஏதோ ஒன்று பிடிச்சி, ஒரு கயிறோ ஒரு டோரோ ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இறக்குற மாதிரி அப்படி பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி இது பஸ்திரிகா. அடுத்தது கபாலபதி. கபாலபதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, காற்று வெளியே விட்டா மூச்சு உள்ள போகணும். அதான் யோகி பிரீத்திங் மாதிரி தான். அதாவது மூச்சை வெளியே விட்டீங்கன்னா காற்று உள்ள போயிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த காற்று வந்து நுரையீரல் இழுத்துக்கும். இது பேர் தான் வந்து கபாலபதி. இது சாதாரணமாக பண்ற கபாலபதி. அடுத்தது மூக்கில் காற்று மாற்றி பண்ணுற கபாலபதி. அதாவது இது கபாலபதி. அதாவது கபாலபதியில் வந்து மூச்சை விட்டுடுறோம், அதுவாக இழுத்துப்போம். பஸ்திரிகால நம்ம தான் மூச்சை இழுக்கணும், நம்ம தான் விடணும். இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராமரி, அதாவது தேனி. தேனி உங்களுக்கு தெரியும், தேனி எப்படி சவுண்டு கொடுக்கும், அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டையிலேருந்து இம், தொண்டையிலேருந்து இம்னு ஒரு சவுண்டு வரணும். வள்ளலா குந்த இம், இம்மருந்து வள்ளலா செல்வாரிங்க இல்லையா, அந்த இம்மை தான் இங்கே தொண்டை குழியிலேருந்து நம்ம கொடுக்கணும். அதாவது காற்றை உள்ளே இழுக்கணும், காற்றை இழுக்கிறோம், இழுத்துட்டு இந்த தொண்டை குழியிலேருந்து ஒரு 10 வாட்டி பண்ணும். இது பேர் தான் பிராமரி மூச்சு பயிற்சி. இது வந்து தேனி சவுண்டு கொடுக்குற மாதிரி வரும், கரெக்டாக பண்ணிங்கன்னா. நீங்கள் இந்த சவுண்டை இன்னும் நல்லா கேட்கணும்னு நினச்சா இந்த காது மடல், இந்த காது மடல் இருக்கு இல்லையா, இது மேலே விரலை வச்சு அப்படி மூடிக்கணும். இந்த காது மடலில் இந்த விரலை வச்சு இப்படி மூடிக்கணும். இந்த பக்கமும் இந்த விரலை வச்சு இப்படி மூடிக்கணும். இப்படி மூடிக்கிட்டு சவுண்டு கொடுத்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து நல்லா ஒரு அற்புதமாக உங்களுக்கு கேட்கும். மூச்சு இழுக்கிறோம். இந்த ரெண்டு விரலால் இந்த வர்மத்தில் இதுக்கு பேர் புத்திரிக வர்மன் பேர். இந்த காது மழை இருக்கு இல்லையா, அதை மூடிக்கணும். மூச்சு இழுக்கிறோம். Thank you.
சொல்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இம்மை எப்படி சொல்கிறது. இந்த இம்மை வந்து தொண்டக்குழியிலேருந்து தான் சொல்லணும், வாசி பயிற்சியும் இந்த தொண்டக்குழியிலேருந்து தான் பண்ணணும். உங்களுக்கு சித்த ரகசியங்கள்லாம் பெரும்பாலும் இந்த தொண்டையை வச்சு தான் இருக்கும். சித்த ரகசியங்கள்லாம் பெரும்பாலும் இந்த தொண்டக்குழியை வச்சு தான் இருக்கும். தொண்டக்குழியில் சளி இருந்ததுன்னா நம்மளால் சரியாக பண்ண முடியாது. அதனால் சளி இருக்கவங்க இருமி சளியை வெளியே எடுத்துகிட்டு இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். இல்லைன்னா காலையில் கொஞ்சம் உப்பு தண்ணி குடிச்சு வாந்தி எடுத்திங்கன்னா அந்த தொண்டையில் இருக்க சளியெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 5 டம்ளர் தண்ணி எடுத்து 2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு அதை வந்து சுட வச்சு இறக்கிடுங்க. குடிக்கிற சூட்டில் எடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் விரல உள்ள, அதாவது அந்த உள் பக்கமாக அப்படி தொட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த உப்பு தண்ணி வந்து நம்ம தொண்டையில் இருக்க சளியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடும். அப்போது உங்களுக்கு சளி வெளியே வந்த பிறகு தொண்டை ஃப்ரீ ஆகிடும். தொண்டை ஃப்ரீ ஆகிடுச்சின்னா நீங்கள் இன் சவுண்டு கொடுக்கும்போது நல்லா வரும். வாசி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வாசி பண்ணுறதுக்கான அடிப்படை விஷயம்லாம் சொல்லிட்டேன். வாசி பண்ணும்போது அடுத்து சின்முத்திரையோட கை வச்சுக்கணும். இது வந்து நெருப்பு, இது வந்து காற்று. காற்று நெருப்பை இணைக்கிறோம், வானத்தை பார்த்தா மாதிரி கையை வச்சுக்கிறோம். அதாவது இதுதான் வந்து வாசியில் செய்ய வேண்டிய முத்திரம். இந்த சின்முத்திரையில் கையை வச்சுக்கிட்டு தொண்டையிலேருந்து மூச்சு இழுக்கிறோம், மேலே ஊதுறோம். அதாவது மூச்சு இழுத்து தொண்டைப்பகிலிருந்து உள்நாக்க மனசை நிறுத்தி ஊதும்போது உள்நாக்கு பின்னாடி இருக்கிற அந்த 10 வாசல் திறக்கும். அப்போது உங்கள் கண்களை வந்து நிஷ்டையில் வச்சுக்கணும். நிஷ்டைன்னா 2 கண்களையும் மேலே ஏற்றுறது. சாதாரணமாக கண்கள் அப்படி மேலே ஏற்றும் போது கண் வலிக்கும், தலை வலிக்கும், பிடரிலாம் வலிக்கும். அதனால் ஆரம்பத்தில் செய்கிறவங்க வந்து இந்த கண் பயிற்சி வந்து உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணை மூடி அப்படியே கண்ணை மூடியே கொஞ்சம் கொஞ்சமாக கருவியை மேலே ஏற்றி பழகணும். கண்ணை மூடியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்து 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 பழகினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த வலி முதல்ல ஆரம்பத்தில் வரும். விடரியெல்லாம் வலிக்கும், தலை வலிக்கும், கண் வலிக்கும், எல்லாமே வலிக்கும். அந்த வலியெல்லாம் தாங்கிக்கின்னு நீங்கள் பயிற்சி பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறும். கண் ஃப்ளெக்சிபிளாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தலைவலி, பிடரி வலி, இந்த வலியெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நிஷ்டை செஞ்சுக்கிட்டு தொண்டையிலேருந்து காற்றை ஏற்றி ஏற்றி நீங்கள் இறக்கலாம். இந்த மாதிரி இறக்கும்போது உங்களுக்கு 10 வாசலில் ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு கிடைச்சிச்சின்னா அந்த உணர்வு அப்படியே உச்சி நோக்கி போகும். உச்சி நோக்கி போச்சுன்னா உச்சியிலையும் உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும். இந்த 2 உணர்வும் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வாசி பயிற்சியை தொடர்ந்து பண்ணணும். அதனால் ஆரம்ப பயிற்சியான நாடி சுத்தி, கபாலபதி, பஸ்திரிகா இந்த பயிற்சியெல்லாம் வந்து நல்லா பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வாசி பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா அற்புதமாக வரும். அதனால தான் இந்த பேசிக்காக எல்லாம் செய்ய சொல்கிறேன். சில பேர் எடுத்தவனா வாசி பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சரியாக வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேசிக் பயிற்சி தெரியாததால் உடம்புல பிரச்சனையெல்லாம் வந்து சிக்கல் வரும். அதனால் பேசிக்கான பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசி பயிற்சி பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இதுக்கு மேலே ரகசியம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, பயிற்சிகளை பண்ணுங்கள். எல்லாருக்கும்